ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 36 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சுடிதார் கட்டிங் போட்டு காமிக்க போகிறேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப யதார்த்தமான முறையில் இருக்கும், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 36 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்னு சொல்லும்போது என்னோட கடைக்கு வந்த ஒரு கஸ்டமருக்கு எடுத்த மெஷர்மெண்ட். இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். இதே 36 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் ஹைட்டாகவும் இருப்பாங்க, ஹைட்டாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சராகவும் இருப்பாங்க. அந்த அளவு மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துட்டு இதே மெத்தடில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். இதே அளவை கனெக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு எடுக்கிற 36 இன்ச்சுக்கு சைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது மேட்ச் ஆகாது. இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் சத்தாக இருப்பாங்க, அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் இருக்காது. இப்போ நான் கட் பண்ண போகிற கட்டிங் வந்து ஸ்ட்ரெச்சர் அவ்வளோவா இருக்காது, லைட்டாக தான் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு இருக்கும். சில பேர் வந்து அதே 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஸ்ட்ரெச்சர் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு இடுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் நல்லாயிருக்கும், ஹைட்டாகவும் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெத்தட் வந்து இப்போ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 36 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சுடிதார் ஒன்று கட் பண்ண போகிறோம். இது சுடிதார் மெட்டீரியல், சுடிதார் ஷாலு பேண்டெல்லாம் இருக்குது. இது வந்து லைனிங் எடுத்திருக்கோம், லைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் தான். இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் மெஷர்மெண்ட் எடுத்தது பிறகு நான் இப்போ கட்டிங் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஹைட்டு, அதாவது ஒரு 37 இன்ச்சு பாடியோட டோட்டல் ஹைட்டு ரெடி அளவு வந்து 37 இன்ச்சு நமக்கு இருந்தால் போதும். முப்பத்தேழு இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு, அது மாதிரி கீழே கொஞ்சம் நம்ம மடித்து தப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதை எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கணும். 37 இன்ச்சு சொல்லும்போது நம்ம லைனிங் 37 இன்ச்சு எடுத்துக்கக்கூடாது, நம்ம லைனிங் வந்து ஒரு 2 இன்ச்சு குறைய எடுத்துக்கிறோம், ஏன்னா அப்போ தான் உள்ளடக்கி கரெக்டாக இருக்கும். இல்லை சில பேருக்கு எனக்கு அந்த மெட்டீரியல் அளவுக்கே வேணும்னு நினச்சிங்கன்னா அதே மெட்டீரியல் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே மடித்து தைக்கும்போது ஒரு 1 இன்ச்சு உள்ளே போயிடும், அப்போ அது சரியாக இருக்கும். ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன், கழுத்து அகலம் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது, 3 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 5.5, சும்மா நார்மலான ஒரு ரவுண்டு நெக் தான் நான் போட்டிருக்கேன். நமக்கு டிசைன் வேணால் எந்த மாதிரி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ரவுண்ட் நெக், எந்த டிசைனுமே வேண்டாம் அப்படின்னா. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஷேப் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கலர், இந்த இடத்துல வந்து நம்ம பேண்ட்டு கிளாத் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதிரி க்ரீன் கலர் பேண்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பேண்ட்டு கலர் கிளாத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு இங்கே ஒரு பைப்பிங் கொடுத்துட்டா கொஞ்சம் டிசைன் நல்லாயிருக்கும். இல்லை இதில் ரோப் மாதிரி கொடுத்தீங்களாலும் நல்லாயிருக்கும். இது சும்மா நான் உங்களுக்கு வரைஞ்சி தான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்படியும் பண்ணிக்கலாம், இதுலேயும் க்ரீன் கொடுத்துக்கலாம், இதுலேயும் நீங்கள் இந்த க்ரீனுக்கு பதில் இந்த கலரும் க்ரீனும் கலந்து கொடுத்துக்கலாம். அப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சும்மா நான் உங்களுக்கு மாடல் மட்டும் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதிலே நமக்கு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்கதான்னு பார்த்துக்கோங்க. நான் சும்மா நார்மல் நெக்கு தான் வரைஞ்சிருக்கேன், தைக்க போகிறதும் நான் நார்மல் தான் தைக்க போகிறேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 3 இன்ச்சு வைக்கிறேன், 3 இன்ச்சு, ஏன்னா சிலர் 2.5 இன்ச்சே போதுமானதெல்லாம் கழுத்து அகலமாக போட்டு ஷோல்டர் 2.5 இன்ச் இருந்தால் கூட போதுமானது தான். ஆனால் இவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் 3 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ இவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு அந்த 36ல் பாதி எவ்வளோ, 18, அந்த 18ல் பாதி 9 இன்ச்சு, அந்த 9 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் வைக்கிறேன். இவங்களுக்கு நான் எடுத்தது ரெடி அளவு வந்து 36 இன்ச்சு, அதாவது தச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய ரெடி அளவு 36 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு நம்ம வரையணும்னா ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து 8 இன்ச்சு வைப்போம் இல்லையா, இவங்களுக்கு வந்து 7.5 இன்ச்சு வைக்கலாம். அந்த சுடிதார்னு சொல்லும்போது ஒரு 1/2 இன்ச்சு நல்லா ஃப்ரீயாக விட்டிங்கன்னா, ஏன்னா சுடிதார் வந்து ப்ளவுஸ் மாதிரி அக்குலாம் ஃபுல் டைட் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வித்தியாசமாக எடுத்துக்கிட்டோம், அதாவது ப்ளவுஸோட சுடிதார் 1/2 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் அப்படியே பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரெடி அளவு ப்ளஸ் 1.5 இன்ச்சு, அதாவது உள்ள கிளாத்துக்கு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சீட் அளவு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம ஹாம்கோல்ல இருந்து 13 இன்ச்சு இவங்க வந்து ஷார்ட்டாக, அதாவது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாங்க 13 இன்ச்சு. சில பேர் நல்லா ஹைட்டாக இருந்தாங்கன்னா 15 இன்ச்சு வரும். இப்போ இவங்களுக்கு 13 இன்ச்சு இருக்கு, அந்த 13 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன மார்க் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சீட் அளவு. சீட் அளவு நீங்கள் எடுக்கணும், எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து நான் 40 இன்ச்சு வச்சுருக்கேன். 40னா அப்போ எவ்வளோ வரணும்னா 10 இன்ச்சு வரணும். அதாவது நான் சொல்கிறது தைச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டிய அளவு. அதுக்கப்புறம் 1.5-2 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் விட்டுக்கோங்க. கீழே இந்த ஓப்பனுக்கு தைக்கிறதுக்கு வந்து 1 இன்ச்சு விட்டால் கூட போதும். இந்த இடத்துல தான் நம்ம பிரித்து விட்டு உடம்பு லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கிளாத் வேணும். இந்த ஓப்பனுக்கு வந்து நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு இருந்தாலும் போதும். நீங்கள் எவ்வளோ மடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சர் அளவு எப்படி பார்க்கணுன்னா, இந்த ஆம்கோல் அளவு இருக்கு இல்லையா, இப்போ ஆம்கோல் வந்து 9 இன்ச்சு நான் வச்சுருக்கேன், சீட் அளவு வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லையா. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் சென்டருக்கு நடுவில் சென்டரில் வந்து நீங்கள் அப்படியே 2 இன்ச்சு உள்ளடக்கி கொண்டு போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது கஷ்டப்படாமல் ஈஸியான மெத்தடுன்றது இந்த மாதிரி. நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு, நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லையா, அந்த ப்ளவுஸ் ஒரு 13 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல இந்த ஸ்டிச்சர் கொண்டு போனீங்கனாலும் அது சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர் கனெக்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சர் கொண்டு போனாலும் அவங்களுக்கு சரியாக தான் இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா மேலே அந்த அழுத்தம் வந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு செஸ்ட் ஒரு மாதிரி அழுத்தம் கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர் கனெக்ட் பண்ணி கொண்டு போங்க, சரியாக இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, இந்த இடத்துல பிடிக்கும் போது மேலே ஏறிடுது, செஸ்ட் அழுத்தமாக வர்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ அந்த அளவு வைக்க மாட்டீங்க. ஏதோ அதாவது ஹைட்டானவங்களுக்கும் அதே மாதிரி ஷார்ட்டானவங்களுக்கும் அதே மாதிரி வச்சிட்டிங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் வரும். அப்படின்போது நீங்கள் ப்ளவுஸோட ஒயரை அந்த 13 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெச்சரை கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு அமைப்பு அழகாக உட்காந்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 13 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 13 இன்ச்சு இங்கே இருக்குது. இப்போ வந்து இங்கே 9 இன்ச்சு வச்சுருக்கோம், 9னா 36 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 34 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இடுப்பு வச்சுக்கலாம். 34 இன்ச்சு கனெக்ட் பண்ணோன்னா எவ்வளோ வருது, 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான், இந்த ஸ்ட்ரெச்சர் இவ்வளோ லைட்டாக தான் வருது. ஏன் இது லைட்டாக வருதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் கிடையாது, கொஞ்சம் வயிறு இருக்கும் அவங்களுக்கு, அதனால் லைட்டாக தான் ஸ்ட்ரெச்சர் எடுத்திருக்கேன். இது வந்து ரெடி அளவு. இதிலிருந்து நீங்கள் 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கனெக்ட் பண்ணி இது எடுத்துடுறீங்க. இது முடிஞ்சிருச்சா, இது ஓப்பன் எடுக்கிற இடத்துலேருந்து ஆம்கோல்லேருந்து 13 இன்ச்சு வச்சிங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். சில பேர் எல்லாம் க்ளோஸ் பண்ண நினச்சாங்கன்னா 14-15 வரைக்கும் வைக்கலாம். ஆனால் இறக்கம் வைக்க வைக்க கொஞ்சம் விரிவு, அந்த சீட்டோட அளவை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும், இல்லைனா வயிறு வந்து ஒரு மாதிரி கோடு கூடாக அந்த இடத்துல தெரியும். இப்போ நம்ம இந்த இடத்துல 20 இன்ச்சு வச்சுருக்கோம், அந்த சீட்டோட அளவு 20 இன்ச்சு வச்சுருக்கோம். 20 பாதி 10 சொல்லியிருக்கேன் ரெடி அளவு. அப்போ நம்ம கீழே அந்த விரிவு தன்மை பார்த்தீங்கன்னா கூட 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் நல்லா விரிவாக போடுவாங்க, சில பேர் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னு கேட்பாங்க, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20 இன்ச்சு, அதாவது 20னா 10 இங்கே வந்து நான் 2 இன்ச்சு கூட்டுறேன், அதாவது 11 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். லைட்டாக அந்த விரிவு கேட்டதுனால நான் இது பண்ணுறேன். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் இருந்தால் போதும், நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு அந்த 1 இன்ச் இருந்தால் போதும். சில பேர் இதில் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த வளைவே எடுக்க வேண்டாம், ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கூட எடுத்துக்கலாம், அது சில பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும். அதே மாதிரி பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு அகலத்தை வச்சு பேக் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கோட நெக்கு வந்து அவங்க எவ்வளோ இறக்கம் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 7 இன்ச்சு வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். திரும்ப உங்களுக்கு சுருக்கமான அளவு சொல்கிறேன்,
கழுத்தோட அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டருக்கு 2.5-3 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ஆளுக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா செஸ்ட் அளவு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதுலேருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் மைனஸ் ஆகும். அதாவது துணி டபுளாக போட்டிருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அப்போது 2 இன்ச் இடுப்புக்கு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அந்த வளைவு 2 இன்ச் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அளவு இடுப்பளவு எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு அப்படியே இந்த பெண்டு வரைஞ்சிக்கோங்க. சீட் அளவு நீங்கள் எடுத்திருப்பீங்க, அந்த ஒரு ஒருத்தவங்களுக்கு சீட் அளவு கொஞ்சம் கூட வரும், அப்போ தான் சீட் அளவு அதுக்கேற்ற மாதிரி இங்கே எடுத்துக்கோங்க. செஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க, சென்டரில் இடுப்பளவு கொண்டு வந்து அந்த வளைவு கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சர் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கிறோம். சீட்டில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. அவங்க வந்து கொஞ்சம் விரிவு கேட்டாங்கன்னா விரிவாக வச்சுக்கோங்க, ஏன்னா ஆள் கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா அந்த சீட் அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டோன்னா சைடில் வந்து அவங்க தோட தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது இங்கே கொஞ்சம் விரிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது தேவைன்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் ஸ்லீவ் ஒரு 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுக்கோங்க. கொஞ்சம் சும்மா ஷார்ட்டான ஸ்லீவ் தான், ஒரு 4 இன்ச் தான், ப்ளஸ் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். கை சுற்றுல பார்த்தீங்கன்னா 14 இன்ச், அதாவது 7 இன்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்டான ஸ்லீவுன்னு சொல்லும்போது கையோட சுற்றளவு அதிகமாக தான் இருக்கும். ரெடி அளவு ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் எடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் ஆம்கோல் அளவு. கை சுற்றளவுலேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது ஆம்கோல் அளவு, சரியா? அப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எவ்வளோ லென்த்து 4 இன்ச் இருக்கா, அந்த 4 இன்ச்சில் நம்ம 2 இன்ச் மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஆம்கோலுக்கு கம்பல்சரி 2 இன்ச்சாவது இருக்கணும், ப்ளஸ் பிடிச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து. இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவு ரெண்டும் மேட்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ப்ளவுஸில் பார்ப்போம்ல அதே மாதிரி சைடில் இருக்கு இல்லையா, சைடில் அந்த மார்க் அர்க்கத் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் எடுத்துக்கோங்க. ஷோல்டரை நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்த மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை ரெண்டையும் இப்படி வச்சு, இது ரெண்டையும் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவு சரியாக இருக்கும். இந்த பாடி பீஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி பாடி பீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடாதீங்க, அது செட் ஆகாமல் போயிடும். ஏன்னா பாடி பீஸ் தான் நமக்கு கரெக்டான அளவு. இப்போ அந்த மெட்டீரியல் வெட்டிடலாம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ஒரு ஒரு மெட்டீரியல் வந்து நல்லா தாராளமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பாடி பீஸுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அளவு குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லுவோம் மீதி இருக்கிற பீஸ் வந்து நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யாராவது ஒரு குட்டி பாப்பாவுக்கு கூட அழகாக நீங்கள் தச்சுக்கலாம். அப்போ மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகாது. ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு வெட்டிக்கோங்க, தச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை சைஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத் நீங்க எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கிடைக்கிறேன், ஸ்லீவ் கிடைத்துறேன். மற்றபடி ரோப்புக்கு இதுக்கெல்லாம் இதுல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம், நல்லா ஃபுல் கிராஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் இது பிளைனா இருக்கிறதுனால ஸ்லீவ் வந்து நம்ம இதில் கூட எடுத்துக்கலாம். பேண்ட்டு கிளாத்தில் வந்து ஸ்லீவ் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நல்லாயிருக்கும். கழுத்தில் டிசைன் வச்சுட்டு ஸ்லீவ் இதை வைக்கும்போது நல்லாயிருக்கும்.
கட்டிங் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப 36 inch பாடி மெஷர்மெண்ட் கட்டிங் நீங்க பாத்துருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பாத்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க தச்சது ஒரு போட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்ல போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீடியோல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடலோட பாக்குறேன். பாய்.